நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் பொதுவாக குறிப்பிட்ட ஊர்களுக்கு செல்ல எத்தனை கிலோமீட்டர் என பெயர் பலகை வைத்திருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் தஞ்சையைச் சேர்ந்த ஒரு டீ கடையில் ஒருபடி மேலே சென்று உலகில் உள்ள நாடுகளுக்கு எல்லாம் திசை காட்டி பலகையை வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் தஞ்சை பட்டுக்கோட்டை சாலை உத்தராயன் குடிக்காட்டில் மாமல்லன் என்பவர் தேநீர் கடையை நடத்தி வருகிறார். பொதுவாக எல்லாரும் கூடுற இடங்கிறதால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நிறைய தமிழில் எழுதியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரோல் பங்கில் தான் வாகன எரிபொருள் விற்பனையாகும் அப்படின்னு எழுதியிருப்பேன். மிச்ச இடத்துல ஃபியூல் ஸ்டேஷன் எழுதியிருக்கலாம், வேறு பெட்ரோல் பங்க்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகளை இங்கே நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்படி பொதுமக்கள் கூடும்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லோரும் பேசிக்கிறோம். எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் துபாயில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ஜிபிஎஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து எந்த டைரக்ஷனில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நேம் போர்டாக எழுதி அதை எல்லாம் மக்கள் பார்வைக்காக இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஸோ ஈவினிங்கும் மார்னிங் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஒரு டீ குடிக்க வர்றாங்கிறத விட ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். நிறைய விஷயங்களை சந்தித்து பேசுகிறது, அவங்க தனிமையாக அவங்க உட்காந்துருக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. அப்போ வரும்பொழுது இந்த டிவி இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ இருக்குது, பிரியாணி இருக்குது, ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. ஒரு ஒரு பொதுமக்கள் கூடுற இடம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் நான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கு வரும் வாடிக்கையாளர்களை கவர பல வசதிகளை செய்து வைத்துள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு ரூட் மேப்பையும் கடையில் வைத்துள்ளார். இதனால் இந்த கடைக்கு வருபவர்கள் இந்த மேப்பை பார்த்து ஆச்சரியப்படுகின்றனர்.